ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிரியாவின் சமையலறை இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சாஃப்டான சப்பாத்தி தாங்க பார்க்க போகிறோம் சப்பாத்தி வந்து ஆறு நாள் செம சாஃப்ட்டாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு கப்பு கோதுமாவை எடுத்துக்கிறேன் நான் கடையில் கோதுமை வாங்கி நல்லா கழிஞ்சு வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி சளிச்சு வச்சுருக்குறேன் நீங்கள் கடை மாவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம கோதுமை வாங்கி அரைச்சோம்னா அது சுத்தமான மைதா கலக்காத மாவாக இருக்கும் மாவு கொட்டிக்கலாம் நான் இன்றைக்கி இந்த தான் ரெண்டு கப் மாவு எடுத்துக்கிறேன் உப்பு தேவையான அளவு சர்க்கரை ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் நெய் ஒரு டீஸ்பூன் இது சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம நான் இங்கே கை பொறுக்கிற சூட்டில் சுடு தண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு கப் மாவுக்கு அரை கப் தண்ணி எடுத்துக்கணும் நான் இன்னைக்கு ரெண்டு கப் மாவு எடுத்துக்கிறேன் அதனால ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கிறேன் அதை சேர்த்து நல்லா நாம் பனைஞ்சிக்கலாம் இது நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நாம் மூடி வச்சிடல மூடி போட்டு இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மூடியை ஓப்பன் பண்ணி நம்ம மாவு நல்லா பனைச்சிக்கலாம் நீங்கள் மாவு நல்லா அமு்த்தி பண்ணிங்க அப்போ சாஃப்டாக வரும் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மாவில் நம்ம அரை டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா பரட்டி வச்சுக்கலாம் நம்ம ஏன் என்ன ஊற்றுறேன்னு பார்த்தீங்கன்னா மாவு போகாமல் இருக்கிறதுக்கு இப்போ மாவு நல்லா பெரட்டியாச்சு நாம் அரை மணி நேரம் மூடி போட்டு இந்த மாவு மூடி வச்சிடலாம் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம மாவு எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது இப்போ நம்ம சாஃப்டான மாவு ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி போடுறதுக்கு நம்ம கல் வச்சிடலாம் கல் காயிறக்குள்ளே நம்ம மாவு ரொட்டிடலாம் நான் தேய்க்கறக்கு கோதுமாவை எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த திக்னஸ்க்கு தேய்ச்சிங்கன்னா அளவாக இருக்கும் கல் நல்லா ஹீட் ஆகணும் கல் ஹீட் ஆனமே எண்ணெய் கொஞ்சம் தொடச்சி சப்பாத்தி போட்டுடலாம் பபுள்ஸ் வர வரைக்கும் அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் இப்போ பாருங்கள் சின்ன சின்ன பபிள்ஸ் நம்ம திருப்பி போட்டுடலாம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்கள் ப்ரௌன் ஸ்பாட் வந்துருச்சு சப்பாத்தி வந்துருச்சு இப்போ இப்போ நம்ம சப்பாத்தி எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் சுட்டெடுத்துடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு பாருங்க பிக்கும் போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு மறக்காமல் இந்த சாஃப்டான சப்பாத்தி வீட்டில் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்